தற்போது அண்மை செய்தி, இன்று மாலை தமிழக ஆளுநரை தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் சந்திக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் பரவக்கூடிய கொரோனா தொடர்பான ஆலோசனை கூட்டமாக இது அமைகிறது. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இன்று சந்திக்கிறார். அவருடன் துறைசார் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த கூட்டத்தின் மேலதிக விவரம் என்ன? செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமைச் செயலாளர் ராஜீவ்ரஞ்சன் அவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். இதற்கான ஆலோசனை கூட்டமானது சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் மாலை 5 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் ராஜீவ்ரஞ்சன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி உள்ளிட்ட மருத்துவத்தை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழக அரசும் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதித்து கொரோனா தொற்று பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கையை ஒரு பக்கம் மேற்கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான பணிகளையும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. இன்று கூட தமிழக அரசு 1.5 கோடி கொரோனா தடுப்பூசி வாங்குவதற்கான கொள்முதல் செய்வதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எவ்வாறு கையாண்டு வருகிறது, மேலும் பாதிப்புக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில், அதிலும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தற்போது தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது, வரக்கூடிய காலங்களில் மேற்கொள்ளக்கூடிய திட்டம் என்ன இருக்கிறது என்பதெல்லாம் குறித்தும், மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்தும் கூட தலைமைச் செயலாளரிடம் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கேட்டறிகிறார். இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தான் இன்று மாலை 5 மணி அளவில் தலைமைச் செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், திரிபாதி ஆகியோர் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் கலந்து கொண்டு ஆலோசிக்க உள்ளனர். புதிய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். இன்று மாலை தமிழக ஆளுநருடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தவிருக்கிறார். நன்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.